மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு அது வந்து எப்படி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா, இந்த மாதிரி நல்லா இருக்கும், விரியாக இருக்கும்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வந்து சொல்ல மாட்டேன். நீளே வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. சரிங்களா, இப்போ இறங்கின உடனே இங்கே மட்டும் எத்தனை கிலோ எடுப்பணும் மட்டும் பாருங்கள், ஒரு ஸ்குவாட் முடிப்பேன்னு வச்சுக்கிங்களேன். இங்கே பாருங்கள். சரிங்களா, இது வந்துட்டு எப்படி நான் விரியாக இருக்கேன்னு அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி பேசினாதாக்க பேசவே தோணுது. ஓகேங்களா, அதனால் என்ன பண்ண போகிறேன், நான் வந்துட்டு அதை அப்படியே கம்மி பண்ணிக்கிறேன். இங்கே இப்போ ரெண்டு நாக்கு வச்சுட்டேன், எங்கே இவன் ஓசிக்கில் எடுத்துருப்பாரான்னு சொல்லிட்டு இவனையும் ஆயிட்டு பிடிச்சிட்டேன். பாவம் ஸ்குவாட் வைப் பொழுதுங்க, பாவம் என்னையே பார்த்தீங்கறானுங்க. சரி விடுங்க, என்ன பண்ண முடியும், நம்ம வேலையை நம்ம டேய் யாரா குளோல் போட்டுக்கூட அடி இது, டேய் யாரா, டேய் என்ன கண்ணு வச்சு வச்சுருப்பான். சரி ஓகே இருங்க, அந்த மஞ்சா சட்டை தான் இப்போ அவனாக வந்து வாண்டதான் என்கிட்ட வந்து மாட்டிப்பான். நான் தான் அதனால தான் சுற்றி குளோவல் போட்டுட்டேன், உள்ளே வந்துட்டாங்க. அந்த இந்த கண்ணுங்க அந்த குளோவல் அந்த ஏடு மாதிரி இருக்குங்க, அது பேர் கூட தெரியா, டேய் இருக்கா அடப்பா உன் டீம் மட்டும் போல் வெளியே இருக்குவேன். இப்போதைக்கு இங்கே ஒரு நாலு கில்லு எடுத்துட்டுங்க, நாலு கில்லு எடுத்துட்டு அங்கே பா. இப்போ அவன் டீம் மட்டும் ஒருத்தன் வெளியே இருக்கான், நான் வந்து லான்ச்சரும் எதுவும் அதான் லான்ச்சர் தான் நினைக்கிறேன், அது வந்து யூஸ் பண்ணுவான். நான் அப்புறம் குளோவல் போட்டேன், குளோவல் போட்டேன், அப்புறம் அடி வந்தது, செத்துட்டேன். அவள் தான் என் டீம் மட்டும் ரினியூவ் பண்ண மாட்டானுங்க, அவன் எங்கெங்கேயோ இருப்பான். அதுக்கப்புறமா கொஞ்சம் நான் செத்து ஐட்டி பிடிச்சி நான் செத்துருவேன். செத்துட்டதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவான், ரினியூவ் பண்ணுவான். ரினியூவ் பண்ண உடனேயே நான் வந்து எங்கே போவேன் அப்படின்னா, மில்கில் மில்கா அது பேர், ஆமாம் மில்லில் மில்குன்ற பேர், சி மில்லில் தாங்க போவேன். மில்குன்றா சூப்பர், நல்லா பேசுகிறனா, ஓகே விடுங்க. மில்லில் தாங்க இறங்குவேன், மில்லில் இறங்கிட்டு அவனை தான் இப்போ நான் நாக்கு வச்சேன் பார்த்தீங்களா, அவனை தான் வந்துட்டு தேடுவேன். அவர் பழைய புள்ளக்கே தான் இருப்பாப்புல. சார் நீங்கள் வாங்க, என்ன அங்கே லான்ச் விட்டு அடிக்கிறீங்க, இருங்க உங்கள் தலையில் ஒன்று வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணுவேன், அழுத்து அழுத்துன்னு அழுத்துவேன். பழைய புள்ள எட்டுலேயே உயாது, இது வேற நம்மளாவது எப்போனா ஒரு ரெட்டு இது. ஆனால் இப்போ வந்து மாட்டிக்கிங்க, இப்போ நீங்களே பாருங்கள் மாட்டிக்கோ. இப்போ பாருங்கள், அவர் வந்து மான்கரத்தை வேலை பண்ணுவார், இப்போ மான்கரத்தை வேலை ஓடுறாரா தலையில் உந்துடும். இப்போ மேலே இருந்து மலை மேலே இருந்து ஒருத்தர் நடிப்பாப்பில் அடிச்சுட்டு அவர் ஓடிடுவார். சரிங்களா, அவர் அங்கே இருக்க மாட்டார், ஓடிடுவார். இப்போதைக்கு அஞ்சு கிலோ எடுத்துருக்குங்க, நான் இந்த அஞ்சு கிலோ எடுத்து வெளியே சொல்கிறேன், எனக்கே தெரியும். நம்மளை வந்துட்டு நம்ம கூட வந்து ஒரு டாப் கிரிமினல் இருக்கான் அப்படின்றது பயப்பில்ல. அது எத்தனை கில் எடுத்துருக்கு, நான் எத்தனை கில் எடுத்துருக்குன்னு பாருங்கள். அதான் இப்போ தான் அவன் வந்து இப்போ தான் வந்து விளையாடி இருக்கான்னு நினைக்கிறேன், இப்போ தான் வந்து விளையாடுறான். ஆமாம் ஆமாம், அவன் ஐடி பார்த்தேன், பார்த்தது இப்போ நான் 46வது லெவலில் இருந்ததாங்க அவள் தான். சரிங்களா, இங்கே வந்து ஒரு ஓசி கில் எடுத்துருப்பாங்க கண்டுக்கூடாது, ஓகேவா. 46வது லெவலு, அதுக்கப்புறம் அதான் 46வது லெவலில் அவன் இப்போ தான் இறங்கியிருக்காங்க போல், இப்போ தான் வந்துட்டு இறக்கிட்டு இப்போ தான் வந்து அவன் வந்து விளையாடிருக்கான் போல், விளையாடுறான் போல். சரி ஓகே, ஏதோ ஒரு வளர்றேன்ப்பா, நல்லா தெரியுது. இங்கே ஒருத்தன் நாக்கு வச்சுட்டு, நான் ரெண்டு நாக்கு வச்சுருப்பேன், அல்ல ஒரு கில் ஓசிக்கில் ஒன்று எடுத்துட்டுருப்பான். இப்போ என்ன பண்ணுவோம்னா, எதிரில் வந்து ஒரு நேர் எனிமி ஒருத்தர் வருவான். சரிங்களா, அவன் வந்து அடிக்கலாம் தாங்க பார்ப்பேன், உஷாராக பயப்புல என்ன பண்ணிவிடும் அப்படின்னா அந்த குளோவல் போட்டுருவான், குளோவல் போட்டு இதுவாகிடும். இந்த இடத்துல வந்துட்டு நான் போய் சுற்றினு போயிட்டுக்கலாம் தான் பார்ப்பேன். சரிங்களா, சுற்றினு போயிட்டுக்கலாம் தான் பார்ப்பேன். இப்போ டாப் கிரமில் எத்தனை கில் எடுத்துருக்கான்னு தெரியலையா. சரி ஓகே விடுங்க, இங்கே வந்துட்டு இவன் கில் நான் தான் எடுக்க வேண்டியது, எய்மே லாக் ஆகுது, லாக் ஆயிருந்தாலும் சரியான அடி அவன் ஹெட்டில் வாங்கியிருப்பான். அந்த கில் வந்துட்டு டாப் கிரிமல் எடுத்துட்டான், பயப்பில் ஃபுல் டாப் அப் புழுக்கு. சரி விடுங்க, நம்ம எடுக்காததா. இங்கே வந்துட்டு நான் சர்ப்ரைசர் வாங்கலாம் தாங்க பிளான் பண்ணி வந்தேன், அதுக்குள்ளே என் டீம் மேட் லாக் ஆகிட்டான். யாரான்னு பார்த்தா அந்த மஞ்சா சட்டு, மேலே புல்லெட்டு படாதுங்க. இவனா நினச்சிக்கிட்டா நம்மளை வந்து ஒரு பாட்டு நினச்சி உள்ளே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பாட்டு தானே நீ, சரி விடுங்க, இது ரகசியத்தில் வந்து வெளியே சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவன் இந்த பக்கம்தான் லெஃப்ட் சைடு தான் வருவானு நல்லாவே தெரியும், அதனால என்ன பண்ணி ஏறி ஐட்டி பிடிச்சிருவேன். மெடிக்கிட்டு கூட சுத்தாமல் அது அடிக்கிறாராமா அவர் பயப்புள்ள. சரி விடுங்க, என்னையும் மெடிக்கிட்டு சுத்த உடலை, அது ஒன்று ஒரு பக்கம் இருந்தாலும். சார் மஞ்சா சட்டை எங்கே இருக்கீங்க ஐயா, அட பாய் நீ வந்துட்டு ஓடி இருக்கலாம் என்ன, யாரை விட்டுட்டு எகிரி அடிக்கிறாங்க. சரி விடுங்க, அவங்க ஒரு ப்ரூப் பிளேயர் நீங்க இந்த இடத்துல பாருங்கள், இந்த பாருங்கள் ரைட் சைடில் ஒருத்த போகிறானா, அவனை பார்த்துட்டு நான் பார்த்துட்டு போன பின்னாடியே வந்துட்டு பொறியுமே வருவேங்க. இந்த பயப்புள்ள கன்று சத்தியமாக எட்டே அது எனக்கு அப்படியே மனசார அந்த கன்று திட்டிக்கினே இருப்பேன். சரிங்களா, சும்மாவே அவனுக்கு எட்டு வந்திருக்கோம். சரி விடுங்க, எட்டு வெளியே சரி உன்னை ஐட்டி பிடிச்சலாம், எதோ எம்டன் இருக்குல்லையே, எம்டன் வந்து பேய் மாதிரி அடிக்கும், அதனால் எம்டன் வச்சு ஐட்டி பிடிச்சிருப்பேன். சரிங்களா, ஐட்டி பிடிச்சிட்டு அவனுக்கு கீழே எடுத்துருவோம். இப்போ ஜோன் உள்ளே போனோமா, அதனால் என்ன பண்ணுவேன், வேகமாக ஜோன் உள்ளே வந்துடுவேங்க, ஸ்ட்ரைட்டாக வந்துடுவேன். இதில் வந்துட்டு கார் ஒருத்தர் இந்த கிளாக் டவர் மேலேயே ஏற்றி ஏற்றுன்னு வந்து ஏர்ட்ராப்பில் சொல்லி லூட் அடிப்பார். தலைக்கு எவ்வளோ தில்லு பார்த்தியா பாருங்கள், சரியான தில்லுங்க அவனுக்கு. இவனை தான் கடைசியாக அடிப்பேன். சரிங்களா, இவனை தான் கடைசியாக அடிப்பேன். இப்போ இது வரைக்கும் மேட்ச் எப்படி போச்சுன்றதை நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்துட்டு வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ லைக் ஒன்று தட்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்,
என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, சரிங்களா? அதிகமாக வந்துட்டு அதிகமாகலாம் இல்லை, நீங்கள் பார்க்குறீங்களா, பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாவே போதும், சப்ஸ்கிரைப் ஏறும். இன்னும் ஒரு 1000 இன்னும் ஒரு 100 கில்லு 100 கிலோமீட்டர் சரி விடுங்க, இன்னும் ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தீங்கன்னா நான் 1000 வந்து எடுத்துடுவேன், அதான் 1K சப்ஸ்கிரைப் எடுத்துருவேன். இங்கே பாருங்கள், கடைசி ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அவனை அடிப்பனா இல்லை என்ன பண்ணிட்டோம் பாருங்கள், அடிச்சிடுவேன். எந்த அடிச்சு போய் அடிக்கிற வீடியோ தானே போடுவேன்னு கேட்காதீங்க, எதுவும் அடிச்சுங்க ஓகேங்களா. இப்போ வந்து எல்லாம் ரேங்க் பிஸ் பண்ணுறதுனால அவன் எங்கேயும் சர்வை பண்ணுறானே தவிர நம்ம தான் தேடி போயிடுகிற மாதிரி இருக்குது. ஓகே காய்ஸ், வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இனிமேல் வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 வீடியோ வர மாதிரி நான் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? மார்னிங் 1, ஈவினிங் 1, ஓகேங்களா? தேங்க்யூ.